Hello friends, welcome back to my channel. So now I am channel and recipe pack for na inne ko or healthy ana recipe na actually enna recipe pati na idli idli le enna idli abin pati na varaharisi idli and the varaharisi vichu da idli pannu pora. So straight ta anga video ku poi na manga varaharisi idli ki enna thevan solren. அரிசி இட்லிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வரகரிசி, வெந்தயம், அவல் அவல் இன்னைக்கு கெட்டி அவல் தாங்க எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து தண்ணி, உளுத்தம் பருப்பு, உப்பு உப்பையும் உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்க. உப்பு அவ்வளோதான். இப்போ நம்ம அதை ஊற வச்சுக்கலாம் அரிசியும் உளுத்தம் பருப்பையும். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு 2 கப் வந்து அரிசி எடுக்க போகிறேன். தலையை தட்டி 1, வரகரிசிங்க 1, 2 2 கப் எடுத்துட்டேன். இப்போ உளுத்தம் பருப்பு இதையோடு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பு வந்து 1/2 கப்பு போட்டுட்டு இப்போ இதை வந்து 2 அலசை அலசிடலாம். ஸோ 2 அலசை அலசிட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அதுக்கு வந்து 1, மொத்தம் 3 கப்பு யூஸ் பண்ண போகிறோம், ஊற்ற போகிறோம். 2, 3 மொத்தம் 3 கப் ஊறப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் போட்டு ஊற வச்சிடலாம். அவல் வந்து நம்ம அப்புறம் ஊற வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும், அவல் வந்து அப்புறம் ஊற வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் அவள் எப்போ இது வந்து இங்கே வந்து நைஸ் அவள் எடுத்தாலும் ஓகே தான். நான் இன்றைக்கி கெட்டி அவள் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இது தனியாக ஊற வச்சுக்கலாம். நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து எடுத்தாலும் ஓகே, கருப்பு உளுந்து எடுத்தாலும் ஓகே தான். ஸோ இப்போ வந்து 12:30, ஸோ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அவளை ஊற வச்சுக்கலாம், 1/2 கப் அவள். ஸோ இது தண்ணியெல்லாம் மெஷர்மெண்ட்டில் தண்ணி ஊற்றிட்டு வச்சிடலாம். ஸோ இப்போ எனக்கு 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அரிசி ஊற வச்சு 4 மணி நேரம் ஆச்சு, அவல் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ரெடி. இப்போ கிரைண்டர் கழுவியாச்சு, தண்ணியெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் அந்த உளுத்தம் பருப்பையும் அரிசியும் போட்டுருவோம். ஸோ போட்டுட்டேன். இப்போ அவலையும் நல்லா அலசிட்டேன். ஸோ அவலையும் நல்லா போட்டுடலாம். புளியெல்லாம் வேணால் ஜஸ்ட் அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ தண்ணி நம்ம ஊற்றி வச்சோம்னா 3 கப்பு, அந்த கப்பை தண்ணி தனியாக வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது எத்தனை கப் வந்துச்சுன்னா 2 கப் வந்துச்சு. 1, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், 1, அந்த இது பாத்திரத்துலேயே போட்டாச்சு. ஏன்னா பாத்திரம் கொஞ்சம் அரிசியாக இருந்தது, அதனால் பாத்திரத்துலேயே போட்டேன். 2 கப் மொத்தம் 3 கப் ஊற்றினா 2 கப் தண்ணி எனக்கு வந்தது. ஸோ போட்டுட்டு நல்லா அந்த பாத்திரத்தில் உள்ள அரிசியெல்லாம் எல்லாம் நீட்டாக இது பண்ணிவிட்டு இப்போ கிரைண்டரில் ஊற்றிடலாம். ஸோ இது வந்து 1/2 ஹவர், 1/2 மணி நேரம் நல்லா ஓடட்டும். ஸோ 1/2 மணி நேரத்தில் சூப்பராக ஓடிடுச்சு. இப்போ மாவை எடுத்துடலாம். எடுத்துட்டேன். இப்போ அந்த உரத்துல எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து 1/2 கப் தண்ணி. ஸோ மொத்தம் 3 கப் தண்ணி. நல்லா அந்த ஓரத்தில் அந்த எஜ்ஜெல்லாம் நல்லா கிரைண்டர் கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றியாச்சு. உப்பு வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கையை வச்சு கரைச்சிடுங்க. 1/2 டேபிள்ஸ்பூனுங்க உப்பு, நல்லா கையை வச்சு கரைச்சிக்குங்க. ஸோ நல்லா கரைச்சிட்டு இதை வந்து அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். புளிக்கிட்டு மாவு நான் உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் காட்டுறேன். ஸோ இப்போ மூடி வச்சாச்சு. இப்போ அடுத்த நாள் காலையில் தோசை இட்லி ஊற்றியாச்சு. ஸோ இங்கே இருங்க, இட்லி பானையில் வெந்துட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஏர்லி மார்னிங் இப்படி தான் இருந்தது சிங்கப்பூரில், அதான் சரி எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்தேன். எல்லா வீட்லையும் லைட் எரிஞ்சு பாருங்க. ஸோ இப்போ இட்லி வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். டட்டடா, நம்மளோட வரகரிசி இட்லி ரெடி. செம்ம சாஃப்ட், சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லோரும் வளமுடன் வாழ்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வரகரிசி இட்லி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.